அதிமுக பொதுக்குழு செல்லாது என்கிற தனி நீதிபதியின் அந்த உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு வாதங்கள் நிறைவடைந்து அந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக தனி நீதிபதியின் தீர்ப்பில் பல தவறுகள் இருப்பதாக இபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு செல்லாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை ஏற்க மறுத்து இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இரண்டு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. தனி நீதிபதியின் உத்தரவு ஓபிஎஸ் தரப்புக்கு சாதகமாக இருந்த காரணத்தால் அதனை ஏற்க மறுத்து இபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பில் இரண்டு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை அரசியல் பிரிவு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார், அவரோடு கேட்டறியலாம். கார்த்திகேயன், யாருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் இது மேல்முறையீடு செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன் இந்த கேள்வி முன்வைக்கணும்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு சென்று மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட காலக்கெடு 2 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வி எழத்தான் செய்கிறது. விளக்கம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு செல்கிற போது இந்த வழக்கின் விசாரணை எந்த திசையில் போகும் அப்படிங்கிறத நம்ம இப்போது முழுமையாக உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் கேட்ட முக்கியமான கேள்விகள்லாம் இதில் இருக்குது. இபிஎஸ் தரப்பு வாதமும் ஓபிஎஸ் தரப்பு வாதமும் முன்வைக்கப்பட்ட சூழலில் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் முக்கியமான சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். இபிஎஸ் தரப்புக்கிட்ட முன்வைத்திருந்தார். பொதுக்குழு அதிமுகவுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கூட்டப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். ஏன்னா கட்சியை வந்து வழிநடத்துவது கட்சியின் பைலா தான், அதை தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் கட்சியின் அனைத்து செயல்பாடுகளுமே இருக்கும். அதுதான் ஓபிஎஸ் தரப்போட மிக முக்கியமான வாதம். அந்த அடிப்படையில் கட்சியின் விதிகளுக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழு கூட்டப்பட்டதா, ஜூலை 11 பொதுக்குழு கூட்டப்பட்டதா அப்படிங்கிறது மிக முக்கியமான வாதம். இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, நிரந்தர பொதுச்செயலாளராக ஜெயலலிதாவை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அறிவிச்சிட்டீங்க, அதற்கப்புறம் எதற்காக இடைக்கால பொதுச்செயலாளர் இன்னொரு பொதுச்செயலாளர் தேர்வுங்கிற அந்த நடைமுறைகளுக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறதும் நீதிபதி எழுப்பிய முக்கியமான கேள்வி. மூன்றாவது கேள்வி, அவைத்தலைவராக தற்காலிக அவைத்தலைவராக திரு தமிழ்மகன் உசைன் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சூழலில் நிரந்தர அவைத்தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இருதரப்பு ஒப்புதலும் இருந்ததா அப்படின்ற கேள்விகள்லாம் முன்வைத்தார். இதையெல்லாம் தான் ஓபிஎஸ் தங்களுடைய தரப்புக்கு சாதகமான விஷயங்களாக பார்த்தாங்க. நீதிபதி விவாதத்தின் தொடக்கத்திலிருந்தே, அந்த வழக்கின் விசாரணை தொடக்கத்திலிருந்தே பார்க்கிற போது கட்சி விதிகளுக்கு உட்பட்டு அனைத்தும் நடந்ததாங்கிறது தான் அவர் வந்து கேள்வியாக கேட்டிருந்தார். அதே அடிப்படையில் உத்தரவாக பார்க்கிற போதும் அதே மாதிரியான உத்தரவு தான் அவர் பிறப்பிச்சிருந்தார். கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், ஜூன் 23 முந்தைய நிலையை தான் வந்து நீடிக்க போது. அதே மாதிரி ஜூலை 11 பொதுக்குழு வந்து செல்லாது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் இணைந்து தான் கட்சியின் அனைத்து முடிவுகளையுமே எடுக்கணும். அதாவது பொதுக்குழுவை கூட்டுறதாக இருந்தாலும் சரி, செயற்குழுவை கூட்டுவதாக இருந்தாலும் சரி, இருவரும் சேர்ந்து தான் இருக்கணும். ஒருவேளை இருதரப்புக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து ஒரு தரப்பு கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் அவங்க வந்து நீதிமன்றத்தையும் நாடலாம், இல்லை இது அமைதியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு சட்ட ஆணையரை நியமித்து வந்து கட்சி வந்து முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருந்தது.